ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்சி கப் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 200 கிராம் மீல் மேக்கரை இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை அங்கிட்டு ஓரமாக வச்சுனா அதே கப்பு மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயை துருவி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்ததும் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அடுத்து வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சோம்பு மிளகு எல்லாம் நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் தான். அடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு, 4 சின்ன வெங்காயம் அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது, அதையும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் மிளகு ஜீரகம் எல்லாம் வந்து நான் கரம் மசாலா தூளில் சேர்த்துருக்கிறதுனால இதில் சேர்க்கலை. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, உருண்டை சரியாக பிடிக்க முடியாது. நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால் சைஸ் நமக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்லையா, சோள மாவு, அதை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரெட் கிராம்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். உதிர்ந்து போகாமல் இருக்கும். நம்ம இதுக்கு பைண்டிங் எதுவும் சேர்க்கவே இல்லை. பைண்டிங் அதாவது ஒன்று சேர்கிறதுக்கு மாவு எதுவும் நம்ம சேர்க்கலை. அதனால் இந்த ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து உருண்டை வந்து உடையாமல் உதிராமல் வரும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து வந்து கொஞ்சமாக எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேர்த்துக்கிட்டோன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 தான் போட்டு நம்ம இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் பொறிச்சதுனால அந்த எண்ணெய் வந்து அவ்வளோ கருப்பாக இருக்குது. இந்த மீல் மேக்கர் வந்து ஹை ப்ரோட்டீன் உடையது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நம்ம வந்து இந்த மீல் மேக்கரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது ப்ரோட்டீன் நிறைஞ்சதுனால ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து பொறிச்சா தான் நமக்கு வந்து அந்த கலர் கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம கருகிடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும். இது வந்து எண்ணெயை அப்சர்வ் பண்ணும் தான். அதனால் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் பொறிச்சுட்டு இது வந்து செகண்ட் பேஜ். இதையும் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நமக்கு வந்து இதை வந்து ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது மீல் மேக்கரில். கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ரொம்ப நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்தா தான் நமக்கு வந்து உருண்டை வந்து கோலா உருண்டை ஷேப்பில் கிடைக்கும். அதனால் வந்து இதில் முக்கியமான பார்ட்டே அதான், என் தண்ணி இருக்கக்கூடாது இதில். அதனால் நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். நம்ம மசாலா அரைக்கிறப்பையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பொறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து அதை வந்து உடச்சி காமிக்கிறேன். அதில் உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு, கிளியர் குக்கிங் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.